யாருப்பா அந்த ஹோட்டல் மேனேஜர்? நீயா? அது நான் இல்லை சார், எங்கள் அப்பா. அவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசணும். அவர் கோயிலுக்கு போயிருக்கார் சார். எப்போ வருவார்? எப்போ வருவார்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது சார், எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும் சார். கோயிலுக்கு போயிருக்காருங்கிற 3 மாதம் ஆகுங்கிற? அது கோயில்னா அது யாத்திரை மாதிரி சார். ஓஹோ, யாத்திரைன்னா. அவர் எங்கே தங்கியிருக்கார், ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இல்லை சார், இந்த மாதிரி யாத்திரை போகிறப்ப அவர் எங்கே போகிறாரு, எங்கே தங்குறாரு, எப்போ திரும்ப வருவார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு போகிறல சார். அவருக்காக தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவார், அப்படி தெரிஞ்சிட்டா தான் சார் உண்டு. ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, இந்த மங்கா சீரியல் ரைட்டர் தெங்காசி பாலகுமாரை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும். அவர் இங்கேருந்து எப்போ கிளம்பி போனார்? 23ஆம் தேதி காலையில் 7:10. அப்போ நீ இங்கே இருந்தியா? நான் இல்லை சார், எங்கள் அப்பா தான் இருந்தார். அப்போ காலையில் 7:10 அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன். இல்லை சார், பாலு சார் ஒய்ஃப் ஃபோன் பண்ணதும் ரெஜிஸ்டர் பார்த்து சொன்னேன். அது சரி. உங்கள் அப்பா எங்கேருந்தோ ஃபோன் பண்ணால் உடனடியே அவர் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லு. சரி சார். ஓகே சார், போகலாம். ஒன்னு ரெண்டு மட்டும் டவுன்ல வரைக்கும். என் வீட்டு ஃபோன் கூட ரெண்டு நாள்ல சரியாயிடும்னாங்க. ஜூலி, என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? என்ன கேள்வி கேக்குறீங்க? உங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணாம இருப்பேனா? என்ன சொன்னாங்க? லைன் கிடைக்கல. உங்க வீட்டு ஃபோனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஆனா தமிழகம் டிவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். யாரு பேசுனாங்க? அது அந்த பேரு என்னமோ சொன்னாரே, அவரோட பேரு மறந்துட்டேன். இப்போ எதுவுமே என் மனசுல நிக்கிறது இல்ல. ஆனா என்கிட்ட பேசினவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், என் பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டேன். அவரும் சரிம்மா, நாங்க உடனே கிளம்பி வரோம்னு சொல்லிட்டார். வராங்களா? அவர் மட்டும் இல்ல சார், உங்க வீட்டுக்கு சொல்லி உங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு வராங்களா? என்ன சார், எதுக்கு சார் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க? உங்க நம்பர் 1 ரசிகன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது கூட பண்ணலனே இப்படி. Thank you Julie. Thank you so much. எங்க விட்ட? ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல் சொன்னேன். பெரிய டாக்டர் பேசினாரு. நீ எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேமா, ரோடு கிளியர் ஆனதும் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறோம், அப்ப கூட்டிட்டு வந்தா போதும்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு இதோ வந்து நிக்கிறேன். இதுல வந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்த்த எபிசோட்ஸ் தான். இதை நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். இப்ப முதல்ல நீங்க இப்ப எழுதின எபிசோட்ஸ் போய் படிக்கணும். எப்படி முடிச்சிருக்கீங்கன்னு பாக்கணும். மங்கா, மங்கா, மங்கா,
ஜூலி. மங்கா, ஏய், நீ இங்க இருக்கியா? பாலுசா, மங்கா, இது நான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இது முந்திக்குச்சு. ஏ மங்கா, மங்கா, இது யாருன்னு சொல்லு. தென்காசி பாலகுமாரன். குட், குட். நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்த சமயத்துல கண்ணு திறக்காத குட்டியா இது என்கிட்ட வந்தது. எப்ப தெரியுமா? உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்ச அன்னைக்கு. அதான் இதுக்கு மங்கான்னு பேர் வச்சேன். பேரு தான் பொம்பளை பேரு, ஆனா இவன் ஆம்பளை. கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான் உங்க சீரியல் மாதிரி. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா இருக்கேன்னா கூடவே இருக்காங்கிற தைரியம் தான். பாருங்க சார், உங்களை எப்படி பாக்குறான்னு. I think he too likes you. சொல்லு வேற விடுறான். உங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் 6-6 எபிசோட் தான். படிச்சுட்டு வந்துடுறேன். வாடா. வாவ் 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 வாவ். ஹோ. ஜூலி. ஃபினிஷ்ட். ஆ. தேங்க்ஸ். ஒவ்வொரு தடவையும் ஒன்று போகும்போது தேங்க்ஸ் சொல்வீங்களா? ஜூலி, உங்கள்கிட்ட பர்சனலாக ஒன்று கேட்கலாமா? என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் தானே ஆயிடுச்சு, ஏன் கேட்குறீங்க? இல்லை, உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன சிரிக்கிற? புருஷ பொண்டாட்டிக்குள்ள விசுவாசங்கிறது ரெண்டு சைட்லயும் இருக்கணும். அப்படியா இருக்கு? ஆம்பளைங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பொம்பளைங்க நாங்க இன்னொருத்தர நிமிந்து கூட பாத்துக்க கூடாது. அப்படிதானே நடத்திட்டு வரீங்க? நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ராஸ்கல் என்னை ஏமாத்திட்டு இருந்தான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சாதிச்சுட்டு இருந்தான். பட் ஒன் டே பையன் வசமா மாட்டிக்கிட்டான். கையும் மையமா அவனையும் அந்த பொண்ணையும் ஒரு நாள் நேர்ல பார்த்தப்போ எனக்கு வெளியே வந்துருச்சு. ஏண்டி அருகட்டோல, இந்த ஆளுதான் உன தூக்கி போட்டு என்ன கட்டிட்டான்ல, அதுக்கப்புறமும் ஏண்டி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஏய் ஜூலி, இங்க பாரு, என்ன பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒளிட்டு இருக்க? ஒளிட்டு இருக்கேனா? கையும் கழுவுமா மாட்டதுக்கு அப்புறம் கூட நீ ஒத்துக்க மாட்டியா? ஏய் ஜூலி, இங்க பாரு, பேசாத. இங்க நிக்கிற எல்லாரையும் சாட்சி வச்சு ஒன்னு சொல்றேன், இன்னியோட இது விட்டுறணும். இதுக்கு அப்புறமும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருந்துச்சு அவ்வளவுதான், வெட்டி பொதிச்சிருவேன். I'll kill you. I'll kill you. I'll take it out. கொண்டு போடுவேன். You know. I'll kill you. உன்னை வெட்டி போடுவேன். அன்னைக்கு நான் என்ன பேசினேன், என்ன பண்ண, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. பவி கடைசி வரைக்கும் தப்ப ஒத்துக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேற எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தான். ஏமா அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாமேன்னு அப்பா கூட கேட்டாரு. சரி, எல்லாருமே சொல்றாங்களேன்னு நானும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஆனா என் பேட் லக், இந்த சண்டை நடந்து 2 வாரம் கழிச்சு திடீர்னு அவன் இறந்து போயிட்டான். எப்படி? எப்பவும் போல ரெண்டு பேரும் ஜாகிங் போயிட்டு இருந்தோம். மூச்சு வாங்குதுன்னு சொல்லி இப்ப அவர் ரோடோரமா நின்னுட்டு இருந்தான். கால் சறுக்கிடுச்சு. 2000 அடி பீஸ் பீஸ் ஆயிட்டான். இதுல உன் கண்ணு முன்னாடியா? கஷ்டம். இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் ஜனங்க முன்னாடி வச்சு வெட்டிடுவேன் புதைச்சிடுவேன்னு வெறி பிடிச்சு கத்திருக்கேன். இது போதாதா? நான் தான் என் புருஷனை கொண்டுட்டேன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரணை, பத்திரிகாரங்களோட சாணி எடுப்பு, கொடுமை, அதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த டைம்ல தான் உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் மனசுக்கு ஒரு டைவர்ஷனா இருக்கட்டும் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பலுசா, அதை பார்க்க பார்க்க என் மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு அதுவே ஒரு மருந்தாயிடுச்சு. அப்படியே உங்க மங்காவோட ஐக்கியம் ஆயிட்டேன். பிரில்லியன்ட், ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த வகையில நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவன். சத்தியமா சொல்றேன் சார், உங்க மங்கா மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். Thank you so much.
இன்னைக்கு போர் இப்படியே பேசிட்டு இருப்பேன். எபிசோட்ஸ் படிக்கணும். முடியறதுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. படிச்சுட்டு வந்துட்டுமா? நீ அந்த குண்டூசுக்கு பாதுகாப்பா? அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னமாங்க தப்பு கொட்டுற? ஒரு பெக்கு ஏற்றுக்கிறியா? வெக்கப்படுறியா? நமக்குள்ள எதுக்கு வெக்கம் ஆசிச்சிடலாம்? பிறந்ததுலேருந்து அம்மனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதுக்கே வெக்கப்படல. அப்புறம் தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படுற? ஆ, உனக்கு வேணாம்மா. ஆமாம், கொடுத்தாலும் அப்படியே அண்ணாந்து படக்குன்னு ஊற்றிக்குவியாக்கும். நடுக்கடையில் கொண்டு போய் விட்டாலும் நாயா உனக்கு நக்கு தண்ணி தானே? மங்கா, உன்னை ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு இந்த மற்ற விஷயம்லாம் கிடையாதா? நடிக்கிறியே நீ? அதான்ப்பா, சைட் அடிக்கிறது, லவ் பண்ணுறது, மற்ற மேட்ரு இதெல்லாம் கிடையாதா? ஏன்ப்பா? அதான் உங்கள் ஜாதியில் ஒருத்தனுக்கு ஒருத்தனுங்கிற பொய்யெல்லாம் கிடையாத. அப்புறம் என்ன? என் கோட்டை முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகிறேன். இனி ஒன் ஷிஃப்ட். ஆனால் நாய ஜூச்சி நேரத்தில் தூங்கினி கடித்து குறையிடுவேன். போ 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 போனால் போயிடுவேன். மன்னர்ஜெல்லி ஏடா அறிய கட்ட முண்டோ, என் மங்காவை கொண்டுட்டியடா. எப்படி கொள்றதுக்கு தான் அவளை மாஞ்சு மாஞ்சு உருவாக்குறியா? எதுக்குடா அவளை சாவிச்ச? எதுக்குடா அவளை சாவிச்ச? எதுக்குடா அவளை சாவிச்ச? எதுக்கு? எதுக்கு அவளை சாவிச்ச? எதுக்கு? எதுக்கு அவளை சாவிச்ச? எதுக்கு? நான் எங்க சாவிச்சேன்? பாவம், அவளுக்கு குறை பிரசவம் போயிட்ட. போட்டாங்கிறா பாரு, அவ எப்படி போவா? நீ தானே கொன்ன, செய்யறதும் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குறியா? ஜூலி, இத பாரு, டென்ஷன் ஆகாத. அவ போனாலும் அவ ஆத்மா எப்போ நம்ம கூட தானே இருக்கும். ஆத்மா யாருக்கிட்ட? அவனு ஆத்மா அந்த பிள்ளைய போய் கொலை பண்ணி வச்சிருக்கியடா. உனக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி எப்படி வந்தது உனக்கு மனசு? எனக்கு மங்க வேணும் நினைச்ச. ஆனா நீ எல்லாம் ஆம்பளைங்க மாதிரிதான். பொம்பளைங்க என்ன அவ்வளவு இளக்கரமா போச்சு இல்லடா? நான் இங்க இருந்தா உன்ன ஏதாவது பண்ணிடுவேன். நான் சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன். நீ நினைச்சிட்டு இருக்க, இங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஆம்புலன்ஸ் வந்துடும், அங்க ஊர்ல இருந்து உன் பொண்டாட்டியும் மத்தவங்களும் வந்துட்டு போறாங்கன்னு. யோ, தென்காசி பாலகுமாரா, உன்னை தேடி இங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் யாருக்குமே தகவல் சொல்லல. நீ இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன தவிர இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் ஒருத்தி மட்டும்தான். எல்லா போனுமே வேலை செய்து தெரியுமா? ரோட்டெல்லாம் கூட கிளியரா தான் இருக்கு. நம்பிட்டேன்ல ரைட்டர் கம்யூனிட்டி. இன்னொன்னு கூட தெரிஞ்சுக்கோ, என் புருஷன் ஒன்னும் சரிக்கு உழுந்து சாவல. நான் தான் கொண்டேன்.
நான் கொண்ட நீ ஒரி பண்ணாதமா, கண்டுபிடிச்சிருவோம். எஸ் அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? அமரசிகாமன். நீங்க? நான் அறிவரசன் பேசுறேன். எம்பி சார், சொல்லுங்க சார். இல்ல, இந்த ரைட்டர் தென்காசி பாலகுமார் இருக்காரு. ஆமா சார், நாங்களும் விசாரிக்காத இடம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல சார். என்னையா சாதாரணமா சொல்ற? எந்த குழுவும் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க? நீ தைரியமா வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். ஜூலி, என்ன இது? இரு இரு, அவசரப்படாத. ஜூலி, என்ன பண்ற? இது மங்கா கதவசனம். தெரியுமே, கடைசி 50 எபிசோட்ஸ். கொளுத்து. ஜூலி, என்ன நீ?
நான் சொன்னேன்ல, அது மங்கா கதவசனம். அதுக்கு தான் சொல்றேன், இது இருக்க கூடாது. ஏ, இதுல நீ மங்காவை சாகடிச்சிருக்க, கொளுத்து. ராத்திரி பகல உன் கற்பனையெல்லாம் கொட்டி நீ எழுதின கடைசி எபிசோட்ஸ் இது. இப்போ உன் கையால எரிக்கணும். அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா பாலு, எனக்கு வேற வழி இல்லையா? முதல்ல இந்த வெர்ஷன் அழிக்கணும். என் மங்க சாக கூடாது. என்ன? ஒண்ணு இல்ல ஜூலி, நீ எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. என்ன குழந்தைத்தனம் ஜூலி? ஜூலி, இப்ப இது நடந்துட்டு இருக்கிற சீரியல், எழுத எழுத அப்பப்ப அனுப்பிச்சு வச்சத ஷூட்டிங் நடக்கும். ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட கூட ஃபேக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். தேவையில்லாத இந்த காப்பி அடிச்சுன்னு என்ன சாதிக்க போறேன்? நீ எழுதுன முதல் கதைக்கு நீ காப்பி எடுக்கல, எப்படியும் திரும்பி வரப்போதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரிஜினலா அனுப்பி வச்சேன். ஆனா அது அடுத்த வாரமே விகடன்ல முத்திர கதையா பிரசுரம் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ எழுதுற எதுக்குமே காப்பி எடுக்கிறது இல்ல. நோ போட்டோஸ்டாட், நோ ஜெராக்ஸ், நோ ஃபேக்ஸ், நோ நத்திங். ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா ராசி பாக்குறவன். போன வருஷம் குமுதம் பொங்கல் மலர் பேட்டு கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்ல, உன் பழைய காரு, உன் கேஞ்சு போன பையி, எழுதுறதுக்கு நீ பெரிய மலையூர் வர்றது, அதே ரூம், அதே ஹோட்டலு, இதெல்லாம் நீ ராசி பாக்குறதுனால தான். தென்காசி பாலகுமாரா, லைக் மோஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புள், யூ ஆர் எ சென்டிமெண்டல் இடியட். யூ நோ தட் பாலு, ஐ அம் யுவர் நம்பர் ஒன் ஃபேன் ஹியர். ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி டீடைல் அபவுட் யூ. ஜூலி, யூ ஆர் ரைட், நான் ஒரு சென்டிமெண்டல் இடியட் தான். இதெல்லாம் ஒரிஜினல் தான், காப்பி எல்லாம் இல்லை. பட் ஜூலி, ஜூலி, இதெல்லாம் என்னோட எழுத்து, என் குழந்தை மாதிரி. உன் கருத்து சத்தியமா சொல்றேன், இதை நான் யாருகிட்டையும் காட்ட மாட்டேன். ஜூலி, இதை நானே வச்சுக்கிறேன், ப்ளீஸ். அப்படிங்கிற சீக்கிரம்
ஏம்பா இவ்வளோ கதை வசனம் வந்திருக்க, இதில் நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒன்றாவது தேருமா? வாயை தொடர்ந்து ஏதாவது பேசுங்க. சார் ஒன்று கூட சரியா இல்லை சார். அப்படியா, என்ன பண்ணுறது? இன்னும் 10 நாளில் கடைசி பகுதிக்கான ஷூட்டிங் ஆரம்பித்தானுமே. ஆண்டவா, அந்த ஆள் எங்கேயா போய் தொலைஞ்சான்? Thank you.